இப்புழலில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் புழல் உதவி ஆணையாளர் ஆதிமூலம் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாங்கள் பாதுகாப்புடன் சென்னையில் இருப்பதை தங்களது செல்போன் மூலம் ஒரே நேரத்தில் விளக்குகளை ஒளிரவிட்டு உறுதிப்படுத்திக் கொண்டனர். சென்னை புழல் அருகே உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை மாநகர மேற்கு மண்டல காவல்துறை சார்பில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையாளர் அன்பு அறிவுரைப்படி இணை ஆணையாளர் மனோகர் ஆலோசனையில் துணை ஆணையாளர் ரோஹித் நாதன் மேற்பார்வையில் புழல் சரக உதவி ஆணையாளர் ஆதிமூலம் முன்னிலையில் புழல் காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் இந்த விழிப்புணர்வு கூட்டமானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய புழல் சரக காவல் ஆணையாளர் ஆதிமூலம் தமிழகமானது வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு மிகுந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் வீண் வதந்திகள் மற்றும் பொய்யான வீடியோக்களை நம்பி வடமாநில தொழிலாளர்கள் சென்னையிலிருந்து வெளியேற வேண்டாம் எனவும் தங்களுக்கு ஏதேனும் அச்ச உணர்வு அல்லது பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் அவசரகால காவல்துறை தொலைபேசி எண்ணை அறிவித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பேசிய புழல் சரக காவல் ஆய்வாளர் சண்முகம் சென்னை மாநகர காவல்துறை 24 மணி நேரமும் வடமாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் தாங்கள் சொந்த ஊரில் பணியாற்றுவது போல நினைத்து தாங்கள் எந்தவித அச்சமும் தயக்கமும் இன்றி இங்கு பணியாற்றலாம் என்றும் தங்களின் பாதுகாப்பிற்காகத்தான் சென்னை மாநகர காவல்துறை உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தங்கள் செல்போனில் இருந்த டார்ச் லைட்டுகளை எரியவிட்டு தங்கள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொண்டனர். ஒரே நேரத்தில் அனைவரும் தங்களது செல்போனில் டார்ச்சை ஒளிரவிட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது வடமாநில தொழிலாளர்களிடையே எந்தவித பயமும் இன்றி பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற ஒருவித உறுதித்தன்மையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து காவலர்களும் கலந்து கொண்டனர். Thank you.